எட்டு பேர்ல யாரு முத சேவ் பண்ணப்படுவா? தாமரை செல்வி சார் காப்பாற்றப்படுகிறார். சரி, ரெண்டாவது சார் முதவே பின்னிட்டேன், ரெண்டாவது பூவாச்சு வைக்கணும். எட்டி பாக்கணும்னா வேண்டாம், எந்திரிச்சு பார்த்துட்டு திருப்பி உட்காந்துக்கலாம். ரெண்டாவது கரெக்டா கெஸ் பண்ணிடுங்க. அபிநயம் சார், உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தா அதை டக்குன்னு பிடிச்சிக்கிறீங்களே, கரெக்ட். தெளிவா புரியுது, அவர் கடைசி வரைக்கும் மற்றும் அபிநயா தான் இருக்க போறாரு. அடுத்தது நிரூப்பு இல்ல என்ன என்ன அக்ஷரா. எனக்கு என்னன்னா, ஒரு மெஜாரிட்டி ஆஃப் விமன் பாப்புலேஷன், தமிழ் பாப்புலேஷனோட பெண்கள் வந்து தாமரை மாதிரி இருக்கணும்னு நினைப்பாங்க. அந்த அல்சாட்டியம் கலந்த ஒரு பயங்கரமான ஒரு ஒரு பவர் அவகிட்ட இருக்கு. அவளுக்கு நிறைய மக்கள் செல்வாக்கு இருக்கும்ன்றது என்னோட நம்பிக்கை. அண்ட் அவள் வந்து அந்த ஒர்க்கிங் பாப்புலேஷன், அந்த லேபரை ரெப்ரசன்ட் பண்ணுறா. அதனால தாமரை செல்வி. உங்கள் எதிர்பார்ப்புக்கு தவறுன்னு சொல்ல மாட்டேன், உங்கள் எதிர்பார்ப்பு நல்ல எதிர்பார்ப்பு தான். ஆனால் காப்பாற்றியது வரிசையில் இமானா காப்பாத்திருக்கீங்க, தாமரையும் காப்பாத்திருக்காங்க. ஓட்டு போட்ட மக்களுக்கு நன்றி சொல்லணும்னு சொல்லுங்க சார். அதாவது ஓட்டு போட்ட மக்களுக்கு நன்றின்னு என்ன சொல்ல சொல்றீங்க? வாரம் பூரா பாயாடி விட்டு நான் முக்கியமான வேலை வரும்போது அதை என்கிட்ட கொடுக்குறீங்க பாருங்க. அப்ப சொல்லுங்க சொல்லுங்க. மக்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி எனக்கு ஓட்டு போட்டதுக்கு. ஆஸ்க் ரிலேட்டடா இந்த நிகழ்ச்சி இருக்கிறதுனால அவன் இல்லைனா அந்த டாஸ்க் வந்து உப்புல்லாத உப்புமா மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் நிரூப். நேற்று எபிசோடில் கமல் சார் அபிஷேக்கை நல்லா வச்சு செஞ்சார் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அபிஷேக் ஏதோ ப்ரெடிக்ட் பண்ணி அபிஷேக் ஜோசியத்தை வச்சு இவங்க சேவாக போகிறாங்க அவங்க சேவாக போகிறாங்கன்னு சொல்ல கமல் சார்கிட்ட நல்லாவே பல்ப் வாங்கினார்ல அபிஷேக். பார்க்கவே நல்லா ட்ரோல் மூமெண்ட் மாதிரி தான் இருந்தது எல்லாமே. அடுத்ததாக ஐக்கிய அண்ட் இசைவாணி ரெண்டு பேரும் கடைசியாக இருக்காங்க, அதில் இசைவாணி வெளியே போகிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் பேசுந்தா என்ன காட்டு காயினை காட்டு சார். இதை நான் எடுத்துகிட்டு எங்கே பார்க்குறாங்க, எங்கே பார்க்குறாங்க பிக் பாஸ் இந்த காயின் நான் எடுத்திருக்கேன் பிக் பாஸ். என்ன என்ன இதா நெருப்பா, நெருப்பின் காயின் நான் எடுத்திருக்கேன் பிக் பாஸ். முடிச்ச உடனே நான் திருப்பி கொடுத்துருவேன். ஐயப்போ கண்டிப்பா தோ போனா உன் பையன் கண்டிப்பா வருவான். நான் வந்து அதுக்கான ஹெல்ப் நான் வெளியே போனாலாம் பண்ணுவேன். ஓ ஒரு வேலை முடிஞ்சது எனக்கு. நீயும் சரி நானும் சரி, ஸோ இதுக்கு போனாலும் நான் எனக்கு கண்டிப்பாடா முயற்சியா ஒன்று புரிஞ்சுக்கிட்டு நான் பொறுமையா முயற்சி பண்ணலாம். பதட்டப்பட வேணாம், யாரு நானும் நீ யாரா இருந்தாலும் பதட்டப்பட வேணாம். நான் அதான் சொல்லி இங்கே வேணும் போனாலும் சில் தான் இருக்கும். வாங்க இங்க பேசுவோம். ஓகே சார், இது ரொம்ப ஹாப்பியா இருக்குது. நான் ஃபர்ஸ்ட் வீக்கே போயிருக்கலாம் போல, இந்த மாதிரி எல்லாருமே பேசுவீங்க நான் ஒரே டைம்ல. நான் நேற்று எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன் தெரியுமா? வந்து ரெண்டு நாளா நீ வந்து நாணயத்தை வைத்திருக்கும் நபர் இந்த வீட்டை விட்டு வெளியேறும் போது நாணயமும் அவருடன் வெளியேறிவிடும். இசைவாணி, ஓகே பிக் பாஸ், ஸ்டோர் ரூம்ல உங்களுக்காக ஒரு பொருள் வைக்கப்பட்டிருக்கு, அதையும் உங்க நாணயத்தையும் எடுத்துக்கிட்டு மீண்டோர் வழியா நீங்க இப்ப வெளியே வரலாம். ஓகே பிக் பாஸ், பிக் பாஸ் பாய். Thank you. வெளியில வந்து சந்தி. அக்ஷரா பாய். அதெல்லாம் எதுவும் இல்லை, புரிஞ்சு நடந்துக்கோ. இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, பார்த்துக்கலாம் விடு.
நான் தெளிவான பொண்ணு தான். இங்க வந்து ஒரு சில விஷயங்கள் தான் என்ன குழப்பிச்சே தவிர நான் குழம்பல சரியா? பிரச்சனை இல்ல வருண் ப்ரோ தெரியும். பிகாத்தே எனக்கு அத்தை தான், எனக்கு ரொம்ப ரிலேட்டடா இருக்கு. முன்னாடி நீ வளர்ந்து காட்டணும், ஐயோ மோசமா அண்ணன் உள்ளகம் இது, உசாரா பேசணும், பணத்தை பார்த்து பழகுனா அக்கா பிச்சை எடுப்படா, நீ உண்மையாக இருந்தா உனக்கு கதைய குடுப்பாண்டா, நல்லவனா வேஷம் போட்டு நம்ம கிட்டயே நடிப்பா, காரியம் ஆவணும்னா நம்ம கால புடிப்பா, தைரியம் இருக்கிறவன் பேசுவான்டா முன்னாடி, ஒண்ணுத்துக்கோ லாய்க்கு இல்லாதவ பேசி நிற்பான் பின்னாடி, ஒருத்தரை கீழே இறக்கி மேல ஏற ஆசைப்பட மாட்டேன், என்ன சீண்டி விட்டா யாரா இருந்தாலும் சும்மா விட மாட்டேன், ஒருத்தரை கீழே இறக்கி மேல ஏற ஆசைப்பட மாட்டேன், என்ன சீண்டி விட்டா யாரா இருந்தாலும் சும்மா விட மாட்டேன், தனியால கஷ்டப்பட்டு வளர்ந்து வருவமே இல்ல, யாரையும் பேச மாட்டேன் என்னைக்கும் பின்னால, திறமையா பாட்டு பாடி காட்டுவம்பா நானும், என் கூட போட்டி போடுற என்ன உனக்கு வேணும். இது வந்து நான் கானால எழுதுனேன், வேற ஒண்ணும் இல்லைங்க, எனக்கு உங்க எல்லாரையும் ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் பர்சனலா யாரு கூட எனக்கு கோவம் எல்லாம் இல்லை, எல்லாருமே பிடிக்கும். தாமரை காய்ங்களா? எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் உண்மையாவே பிடிச்சது ஒண்ணுதான், ஏன்னா நீயும் நானே இன்னைக்குமே ஒரே செட்டு. லவ் யூ. சரியா? பத்திரமா இரு. சரியா? ஜாலியா. அபிஷேக் என்ன பண்றீங்க? ஓ, இசைவாணிக்கு ஆறுதல் சொல்றீங்களா? சரி. ஓ, இசைவாணி போறதுனால ரொம்ப எமோஷனலா இருக்கு உங்களுக்கு. சரி, கரெக்டா தான். அது என்னமோ, இத்தனை நாளாக உள்ளே இருந்த எல்லா கண்டெஸ்டன்ஸையும் விட வெளியே போயிட்டு திரும்பவும் உள்ளே வந்து நீங்கள் செலுத்துகிற அன்பு இருக்கே, பார்க்கவே உடம்பெல்லாம் புள்ள இருக்குதுப்பா. சார் கொடுங்க சார் வண்டி. அண்ணாச்சி ஃபோன் பண்ணுங்க. அந்த ஃபோன் இல்லை, வண்டி ஒன்று வரேன். நீங்களே இங்கே ரெண்டு பேர் இருக்கிறாங்க. ராஜீவ் அண்ணா உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், சிபி அண்ணா, பி காட்ட எல்லாரையுமே நான் மிஸ் பண்ணுறேன். சாலி, பை 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 பை. சொல்லுங்க. முதல் ஆளாக பெரும் எதிர்பார்ப்புடன் என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். சொல்லுங்க, இப்போ இந்த தோல்வி அடைஞ்சது உங்களுக்கு எப்படி இருக்கு? நான் நல்லா தான் சார் பண்ணல. என்னன்னா, நான் சொல்ல வர்றது என்னன்னா, இப்போ இந்த தருணத்துல இந்த தோல்வி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அதுதான் தேவை எனக்கு. அதுக்காக நீங்க அழுக கூடாது. இல்ல ஒண்ணு இல்ல சார். இல்ல நீங்க அழுவறீங்க. இல்ல சார். இல்ல கண்ணு கலங்குது. அழுவல சார். இல்ல வந்துருச்சு. இல்ல சார். சாரி. டேய் அழுடா எரும மாடு, அழுடா. நல்லவேளை அழுவ ஆரம்பிச்சான். எபிசோட் 8 தான் சொல்றாங்க. நான் புதுசா ஒன்னு சொல்லல. அந்த குரல் முழங்கட்டும். கண்டிப்பாக சார். வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். வணக்கம்.